கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. அவர் போனதுக்கு அப்புறமா மூணு பசங்களையும் நானே தனியாளா வளர்த்தேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி பசங்க பாக்கெட்ல கொடிய குத்தி ஸ்கூலுக்கு அனுப்பும் போது எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? அவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அதே கொடிக்கு செல்யூட் அடிக்கும் போது அதே அளவுக்கு பெருமைப்பட்டேன். நாளைக்கு அதே தேசிய கொடிய அவன் உடம்புக்கு போத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சாலும் அதே அளவுக்கு பெருமையா ஃபீல் பண்ணுவேன். என் பையன் வருவானா மாட்டானா? ரெண்டாவது பையன் திரும்பி வரமாட்டான்னு நினைச்சா வருத்தமா இருக்கு. ஆனா என் பையன் போலவே பல பசங்க அங்க போராடுறாங்க. உங்க எல்லாரிலயும் என் பையனை பார்த்தா போதாது? கடைசி பையன்ல கொஞ்சம் பாசம் அதிகம், ஆனா அவனை நல்லா வளர்த்தேன். வருத்தம் இருக்கும், ஆனா அதுக்காக அழுது அவன் தியாகத்தை நான் அவமதிக்க மாட்டேன். நாட்டுல இருக்கிற எல்லாரும் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. லேசா உடம்பு சரியில்லாம போனாலும் பதறிடுவாங்க, டாக்டர் கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சிடுவாங்க, எல்லா கடவுள்கிட்டயும் வேண்டுவாங்க, கோடி ரூபாய் செலவு பண்ணி வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாத இவங்களுக்காக யாராவது தன்னோட உயிர் கொடுக்க முன் வருவாங்க. இப்படிப்பட்ட உலகத்துல இந்த நாட்டுக்காக 2 பசங்களை கொடுத்திருக்கேன். நான் எதுக்காக கவலைப்படணும்? எப்பேற்பட்ட கவலையையும் தாங்குற சக்தி பொண்ணுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த நாட்டை தாய் நாடுன்னு சொல்றோம். தம்பி, உன் கூட நான் இங்க வராம இருந்திருந்தா என் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வுகளை நான் எழுந்திருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இன்னும் ஒரு வேலையை முடிக்க வேண்டியிருக்க சார். அந்த மினிஸ்டருக்கு தண்டனை வாங்கி தரணும். மேஜர் அஜய் கோர்ட்ல விட்னஸ் சப்மிட் பண்ண போறாரு. மாஜி மந்திரி நாகேந்திராவோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. இந்த அடியோட என் பையனோட கூஜாவும் சொம்பா மாறிடும். நம்ம ஊர்ல பனி பெய்யதா என்ன? இப்படி நடுங்கறியண்ணா? நானும் இங்க வந்து உட்கார்ந்து நடுங்குவேன் உனக்கு முன்னாடியே தெரியும் தானடா. நான் சீதா ராமராஜுவ ஒரு தடவை தான் நான் நேர்ல பார்த்தேன். ஆனா நீ அதிர்ஷ்டசாலினா, 4-5 தடவை நேர்ல பாத்துக்கிற. நம்ம தொகுதி மக்கள் வண்டி வண்டியா இங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவன் கோர்ட்டுக்கு வரதுக்கு மணி கதையை முடிச்சிருவாங்க. எதுக்கியா பிய? முதல்ல சென்ட்ரல் அடிச்சான், அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து அடிச்சான், அப்புறம் காட்டுக்குள்ள போய் அடிச்சான். இப்ப மக்களையும் அடி வாங்க வைக்கணுமா? வேண்டா விட்டு. எந்த தொகுதி ஆளுங்களா இருந்தா என்ன, கூஜா சொம்பாக போகுது. இப்ப என்ன சார் பண்றது? வண்டி எடு, நேரா கோர்ட்டுக்கு போய் சரண்டர் ஆயிடலாம். என்ன சார் சொல்றீங்க? அரசு அல்ல, ஜாதி மதம் பணம் பலத்தை விட பவர்ஃபுல்லானது சிம்பதி தான். எங்க மினிஸ்டர் நாகேந்திராவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவருக்காக நான் உயிரே கொடுப்போம். நாகேந்திரனா வாழ்க! அவன் கோர்ட்டுக்கு வரணும், நான் தண்டிக்கப்படணும், ஜெயில களி திங்கணும், சிம்பத்தியோட வெளியே வரணும், மறுபடியும் மந்திரி ஆகணும். அண்ணா, அவன் கோர்ட்டுக்கு போலனா? அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கான், அப்படியே அவன் காஷ்மீருக்கு போறானா? எதை
கோர்ட்டுக்கு வராம காஷ்மீருக்கு போறானா? அடே அவன் வேற ஏதோ பிளான் வச்சிருக்கான். டேய் வண்டி அடி வீட்டுல இவங்க பண்ற தில்லாலங்கடி வேலைக்கு நடுவுல உங்க பாலிடிக்ஸ் எல்லாம் எனக்கு என்ன விட்டுட்டு நீ எங்க போற? எனக்கு கிளாரிட்டி வேணும், கிளாரிட்டி வேணும். ஆமா ஆமா. ஏமா இப்படி நான் சாவடி? நீங்க ஏன் சாவடிக்கிறீங்க? இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுவும் என் பொண்ணு வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு அவன் யாரு? எங்க வீட்டு மாப்பிள. எனக்கு ஏற்கனவே மாப்பிள. பொதுவா அரசியல்வாதிகள் மாமியார் வீட்டுக்கு தான் போவாங்க, ஆனா நான் மாப்பிள்ளைய தேடி வந்திருக்கேன். இங்க பாருமா, வெளியில நான் ஒண்ணு விட்டல, இங்க என்ன விட்டுற? வெளிய விட்டீங்கல்ல, இப்ப என்னைய விட்டுருங்க. ஐயோ, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். தம்பி டென்ஷன் ஆயிட்டா கூஜா கூட சொம்ப ஆயிடும். தேங்க்ஸ் பெரியவரே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க முடிய புடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஓரமா போய் உருளுங்க. உயிர் பழைச்சவங்க கிளாரிட்டியா வந்து பேசுங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஓட்டிங் பண்ணலாம். யாருக்கு ஓட்டு அதிகமா வருதோ அவங்க போய் பேசலாம். நான் சொல்றது புரியுதா? ஏன் புரியாது? நீங்க 10 பேர், நாங்க 4 பேர், இந்த மெஜாரிட்டி கதையில இங்க வேண்டாம். எத்தனை நேரம் பேசுவீங்க? 5 மினிட்ஸ். எனக்கு 2 நிமிஷம் போதும். இதுதான் எங்க வீட்டு பாலிடிக்ஸ். சரி போய் தொலைங்க. தம்பி, யார கூட்டிட்டு வந்தாலும் வேண்டான்னு சொல்றா. என் பொண்ணு லைஃப் லாங் உங்க கூட தான் வாழணும்னு சொல்றா. ஒரு நாள் ரயில் பயணத்திலேயே என் வாழ்க்கையே தலைகீழாக்கிட்டீங்க. இதுல லைஃப் லாங் பயணமா? என்னால முடியாது சார். அம்மா, ஏதோ ஒண்ணு பண்ணி ஊனு சொல்லுவீங்க. தம்பி, இதுக்கு அப்புறம் என்ன வரும்? ஹலோ ஹலோ, இந்த மாதிரி முக்க போட்டு என்ன ஏமாத்தலன்னு பாக்காதீங்க. நீங்க இவ்ளோ கெஞ்சறதால பிரசாத் சார், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆர்மி பையன். உனக்கு சொன்னா புரியாதா? அழகா இருக்கேன்னு திமுறா? பாவம், நல்ல பொண்ணாதான் தெரியுறா. ஓகே சொல்லிடுற கண்ணா. சரி, என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கணும்ல. பிரசாத் சார், நல்ல முகூர்த்த நாளா பார்த்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஓகே தம்பி. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நீ எப்படியோ போய் சாவு, நான் காஷ்மீர் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு பிரஜையும் உன்னாலேயே சந்தோஷப்படுவாங்க. எப்படி? தம்பி சொல்லக்கூடாதுன்னு இருக்கான். எல்லாருக்கும் பிளான் தெரியும், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் கையில வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகாம காஷ்மீருக்கு போறா பிளான் ஏதோ இருக்கு, எனக்கு சொல்லணும். உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த வேலைக்காக நீ மட்டும் பிளான சொல்லலன்னா இந்த அருவாலை வச்சு இந்த பேக பிடிங்க சார். அருவாலை வச்சு என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? நீ முழுசா கேட்கவே மாட்டியா? இந்த அருவாலை வச்சு நான் கழுத்து எடுத்துட்டு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ நான் காப்பாத்தி இருக்க உயிர். இதெல்லாம் நீ நல்லா தான் பேசுற. வாங்க சார், கிளம்பலாம். காஷ்மீருக்கு போயிடுவியா?
பிளான் எனக்கு தெரியாம இந்த ட்ரெயின் எப்படி இந்தாகிறதுன்னு நானும் பாக்குறேன். ஏய், இந்த ட்ரெயின்ங்கிறது எங்கேயும் கிளம்பாது. பிளான் என்னன்னு எங்கிட்ட சொல்லாம எப்படி கிளம்புறான்னு நானும் பாக்குறேன். என்னது இது? உன்னோட காஷ்மீர் டிக்கெட். நீயும் எங்க கூட காஷ்மீருக்கு வர. காஷ்மீர்ல எனக்கு வேலை. ரெண்டு நாளா நல்லா யோசிச்சு பார்த்தேன், என்னோட எலிய எப்படி பொறுப்புள்ளவனா மாத்துறதுன்னு. இப்ப நான் கோர்ட்டுக்கு போய் விட்னஸ் சப்மிட் பண்ணா நீ என்ன பண்ணுவ? ஜெயிலுக்கு போவ. ஐயா விஐபி கைதி வேற, ஜெயில உனக்கு ஃபிரிட்ஜ், டிவி, நல்ல ஃபுட்டு, பெட்டு, நல்ல என்ஜாய்மெண்ட், செட்டில்மெண்ட். ரெண்டு மாசத்துல பெயில வெளியே வந்து கை காட்டி லீடர் ஆயிடுவ. எப்படி மாற்றம் உண்டாகும்? அதனாலதான் நான் உன்னை ஆர்மிக்கு கூட்டிட்டு போறேன். நாளையில இருந்து மூணு மாசத்துக்கு உனக்கு ஆர்மியில ட்ரைனிங். யூ ஆர் செலக்டட் ஃபார் த இந்தியன் ஆர்மி. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சரியா ஏழு மணிக்கு மெனு படி இத்துணுதான் சாப்பாடு. அவ்வளவு ரவுண்ட் ஓடுனா இவ்வளவு தானா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா நீ ஓடுன கிரவுண்ட யார் கிளீன் பண்றது? நீ நடந்த ரோட யார் பெருக்கிறது? நீ போட்டுக்கிட்ட டிரெஸ் யார் துவைக்கிறது? நீ நார் அடிச்ச டாய்லெட்டை யார் கிளீன் பண்றது? இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும் போது லஞ்ச் டைம் வந்துரும். லஞ்ச் வந்து நல்லா வைப்பாங்கல்ல? வைப்பாங்கடா. மறுபடியும் மெனு படி இந்த அளவுக்கு லஞ்ச் கூட இவ்வளவு தானா? சரி விடு, சாப்பிட்டு படுத்துக்கிறேன். படுத்து தூங்கறதுக்கு நீ என்ன பவர்லயா இருக்க? ஆர்மி ட்ரைனிங்ல இருக்க. இப்பதான் உண்மையான ட்ரில் ஆரம்பிக்கும். கிளைம்பிங், டயரை புடிச்சுக்கிட்டு மேல ஏறது, கயிறு புடிச்சுக்கிட்டு ஏறது, மலை ஏறது, அந்த மலையை இறங்குறது, வேலிக்கு நடுவுல ஊறுறது, சகுதியில ஊறுறது. இந்த மாதிரி நான் ஸ்டாப்பா ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு சாப்பிட்டது எல்லாம் ஜீர்ணமாகற மாதிரி வேலை செய்யணும். மனுஷனாடா நீங்களா? இதுக்கு பேரு ட்ரைனிங்கா? சத்து போயிருவயா? கரெக்டா இந்த ஃபீலிங் வரும்போது டின்னர் டைம் வந்துரும். ஆ, பெரிய டின்னர். மேல படி இவ்வளவு தானே? சரி விடு, சாப்பிட்டு படுத்துக்கிறேன். படுத்துக்கிட்டா யாரா டியூட்டி பாக்குறது? அப்ப காலையில இருந்து இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் அதெல்லாம் ஜஸ்ட் வார்ம் அப். உண்மையான டியூட்டி இப்பதான் ஆரம்பிக்கும். எலும்பு உறைஞ்சு போற குளிர்ல கையில துப்பாக்கியோட கண்ணை சிமிட்டாம மேல இருந்து யாராவது தாக்குறாங்களா, அத்துமீறி கீழே நுழையிறாங்களா, முன்னாடி எவனாவது தாக்குறானா, பின்னாடி எவனாவது குத்துறானான்னு எதுவுமே தெரியாம 24/7 சாவை எதிர்பார்த்துக்கிட்டே காவல் காக்கணும். அதுதான் ஆர்மி ட்ரைனிங். ஒரு மூணு மாசம் பகல் ராத்திரின்னு தெரியாம உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைஞ்சு நாங்கிற ஃபீலிங் போய் நேஷனல்ங்கிற ஃபீலிங் வரும். தேசிய கொடியை பார்க்கும் போது ஒரு வைப்ரேஷன் உருவாகும். தப்பு செய்யணும்னு நினைக்கும் போது பொறுப்பு ஞாபகத்துக்கு வரும். தப்பு செய்யறவனோட சொக்காவை பிடிச்சு அடிக்கணும்னு தோணும். அதுக்கு பேர் தாண்டா பேட்ரியாட்டிசம். உன்ன மட்டும் இல்ல, பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிற எந்த அரசியல்வாதியையும் எந்த அதிகாரியையும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஆர்மி ட்ரைனிங் கொடுத்தா தப்ப எப்படி பண்ணுவாங்க? நான் காப்பாத்தின உயிர் என் கூட காஷ்மீருக்கு கிளம்ப போகுது. உங்க முயற்சிக்கு, உங்க உழைப்புக்கு, உங்க பொறுமைக்கு டேக் அ பவ்.